குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நம்மளையே அறியாமல் சில நேரங்களில் மோசமான எண்ணங்கள் நிறைய ஓடும், ரொம்ப தப்பான தாட்ஸ்லாம் சில நேரத்தில் ஓடும். அப்போது நீ அதுக்காக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதை சில பேர்லாம் என்னென்னா, இந்த புரிதல் இல்லாதனால நம்ம ரொம்ப கெட்டவங்களா அப்படின்லாம் தோணிடும். உங்களுக்கு நான் இதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மனம் என்பது எல்லா விதமான தாட்ஸையும் கொண்டது தான் இந்த மனம். இந்த மனம் என்பவன் ஒரு அலறல் சத்தம் பிடித்தவன் போல எதையாவது அலறிக்கொண்டே இருப்பான், எதையாவது பேசிக்கொண்டே இருப்பான், வாய்க்கு வந்ததெல்லாம் எதையாவது அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனம் என்பதற்கு ஒரு சவுண்ட் இருக்குது, அந்த மனம் என்பதற்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த மனம் என்பதற்கு ஒரு டச் இருக்குது, ஒரு சென்ஸ் இருக்குது. அப்போ அந்த மனம் என்ன பண்ணுன்னா, இந்த மோசமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருது பார்த்தீங்களா, இது எல்லாத்திற்கும் காரணம் யாருன்னா நீங்கள் கிடையாது. நீங்கள் முதல்ல நீங்கன்னு நினச்சிட்டு இருக்க மெட்டீரியலே நீங்கள் கிடையாது. அதை கண்டுபிடிக்க வேண்டியது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஆனால் உண்மையான நீங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனசை பற்றின புரிதல் தான், இந்த மோசமான எண்ணங்கள் அனைத்தையும் கிளப்பக்கூடியது இந்த மனம் மட்டும்தான். நீங்கள் அதற்கு பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும், எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் ரோட்டில் போடணும், சில நேரத்தில் நடந்து போடணும், சில நேரத்தில் குப்புறப்படுத்து காலாட்டணும், சில நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடணும், சில நேரத்தில் வாழைப்பழம் பிடிக்கலன்னும், சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொண்ணுங்களை பிடிக்கணும், சில நேரத்தில் பிடிக்காதணும், பொண்ணுங்க பிடிச்ச பொண்ணுங்களே ஓங்கி அறன்னு சொல்லும், பிடிக்காத பசங்களை மிதின்னு சொல்லும், பிடிச்ச பசங்களை கட்டி பிடின்னு சொல்லும், இல்லை பிடிச்ச பசங்களே வந்து தூக்கி போட்டு மிதின்னு சொல்லும். இது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும். சில நேரத்துலலாம் உங்கள் மைண்டு என்னெல்லாம் பேசுதுன்னு நீங்கள் ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, அது நீங்கள் ஒரு நாள் ஒரு டைம் கிடச்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு பேனா பேப்பர் எடுத்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதுன்னு கவனிச்சிக்கிட்டே வாங்க. அது டக்குன்னு வந்து எதையாவது சொல்லும், டக்குன்னு ஃபேன் ஓடுது பாரு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குமான்னு யோசிக்கும், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. வீட்லேயே இருக்கமே அம்மா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் இப்போயே உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் எழுதி வச்சு பாருங்களேன். ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும் அது. இதில் என்ன பியூட்டினா, இந்த வரக்கூடிய மோசமான தாட்ஸும் நல்ல தாட்ஸும் இந்த மனசில் இருந்து தான் வருது. இந்த மனசில் இருந்து தான் இந்த உலகத்தில் வேணுங்கிறதையும் நீங்கள் சாதிச்சுக்கிறீங்க. இந்த மனசில் இருந்து தான் இந்த உலகத்தில் நீங்கள் வீணாக போகிறதுக்கும் காரணம், இது ரெண்டுத்துக்குமே காரணம் இந்த மனம் மட்டும்தான். ஸோ இந்த மோசமான எண்ணங்கள் வருதுன்னா அதற்கு நீங்கள் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது மனதினுடைய இயல்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன உங்களோட வேலை, இது மோசமான எண்ணங்களை கிளப்பிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட அது நிற்காது. உங்கள் மூச்சு என்றைக்கு நிற்கிதோ அன்றைக்கி மட்டும்தான் அந்த மனத்தோட ஓட்டம் அப்படின்றது நிற்கும். அதுக்காக தான் ஞானிகளும் சரி, சித்தர்களும் சரி, யோக சாதனம் பழகுபவர்களும் சரி, மற்ற பயிற்சிகள் பழகுறவங்க எல்லாருமே, சாதனை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து அந்த மனதினுடைய ஓட்டத்தை சீர்படுத்தி அதை என்ன பண்ணுது அப்படின்ற அந்த கவனிப்பு வர்றதுக்கு தான் இத்தனை பயிற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா விஷயமே உள்ளதாக இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த உலகத்தை பற்றின விஷயங்களை நீங்கள் என்ன ஏதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது மோசமான தாட்ஸ்னு ஒன்று உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அது அதனோட இயல்பு தான், அது அப்படி தான் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம். இப்போது உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாளைக்கு 100 பேர் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் யாரையாவது கூப்பிட்டே எங்கேப்பா போகிற நீயே அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்குது, ஒரு 100 பேரில் ஒரு 200 பேரில் ஒரு 1000 பேர் போனாங்கன்னா கூட நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா யார் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அதுபோல தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த மனம் என்பது அந்த 1000 பேர் நடந்து போகிற மாதிரி, அது இஷ்டத்துக்கு நல்லவன் போவான், கெட்டவன் போவான், முடியாதவன் போவான், இன்னசென்ட்டு போவான், எவனாவது போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். அவனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதில் எவன் உங்களுக்கு தேவையோ அவனுங்களை நீங்கள் உள்ளே கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அவனால் ஒன்று உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை கெட்டது நடக்கும். ஸோ இந்த மனம் என்பது எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த புறக்காரியங்களை மனத்தோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் எல்லா தாட்ஸையும் என்ன நடக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனர்ஜி பத்தாது, மன நிம்மதி இருக்காது, கஷ்டங்கள் கவலைகள் வந்துவிடும், நிம்மதியற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு பொறுப்பற்ற, ஒரு நிம்மதியற்ற, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்கு இந்த மனதின் மொத்த ஓட்டமும் காரணமாகிவிடும். அப்போ இதிலெல்லாம் இருந்து விடுதலை அடையணும், இந்த மனசை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மனம் என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு ஒரு ஓஷோவும் புத்தர் இதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு சாட்சியாளனாக இருந்து கவனிங்க அப்படிம்பாங்க. அந்த மனதின் ஓட்டத்தை ஜஸ்ட்டு நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மனதின் ஓட்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்களா, கண்ணை மூடி கவனிக்கலாம், இல்லை கண்ணை திறந்துட்டு கூட கவனிக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த மன ஓட்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்களேன். கவனிக்க என்னாகன்னா மன ஓட்டம் குறையும். மன ஓட்டம் குறையும் போது உங்களுக்கு நிம்மதி என்பது கிடைத்துவிடும். அந்த மனசை பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டுருக்கு. அந்த மனசில் தான் அந்த சகல சூட்சமும் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த மனதை குயிட் த மைண்ட் அண்ட் கனெக்ட் வித் த காஸ்மிக் அப்படிம்பாங்க. அந்த மைண்டை குயிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இறை சக்தின்னு சொல்லுவாங்க. அதில் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மொத்த மிராக்கிள்ஸும் அதில் தான் அடங்கியிருக்கு.